ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சைரா என் உயிரேன் உயிரானவர்களே, ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்றேன். இதை நீங்க பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை என்னைக்கும் நிம்மதியா இருக்கும், நெகட்டிவ் தனத்தில் இருந்து விடுதலை பெறலாம். அடிக்கடி இந்த பயம் பதட்டம் கெட்ட எண்ணங்கள் இது எல்லாம் வராமல் நாம் தடுக்கலாம். எனக்கு பிடிச்ச ஒரு பழமொழி, ஒரு மூணு நாள் என் வாழ்க்கையில் நான் நிறைய ஃபாலோ பண்ணுறேன். உயிரா நினச்சி கடவுள் கொடுத்த வரமாக நினச்சி அதை ஃபாலோ பண்ணுறேன். ஒத்த லைனில் வாழ்க்கையே மாறுது. ஆனால் அந்த ஒத்த லைனு இருக்கக்கூடிய விஷயத்தை ஒரு மந்திரம் மாதிரி மனசில் பதிய வச்சு நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். சில மந்திரங்கள் புரியாமலே நம்ம சொல்கிறோம் கடவுள் முன்னாடி. எதுவாக இருந்தாலும் புரிஞ்சு சொன்னீங்கன்னா தான் இந்த மந்திரம் எதுக்கு அப்படின்னு தெரியும், கடைசி வரைக்கும் மறக்காமல் இருக்கும். புரியாத ஒரு மந்திரத்தை நீங்கள் ரெகுலராக சொல்கிறீங்க, ஒரு வருஷம் கழித்து அந்த மந்திரத்தை மறுபடியும் சொல்லும்போது நம்ம மறந்துடுவோம். ஏன்னா அது புரியாமல் சொன்னதால், அந்த கேப் இல்லாமல் இருக்கிறதால அது சுத்தமாக போயிடுச்சு. நான் செவன்த்தோ எயித்தோ படிக்கும்போது மார்கழி மாதத்தில் இந்த திருப்பாவை திருவெம்பாவை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட இன்னமும் சம்திங் வரும். அது வந்து புரியாமலே அம்மா வந்து டெய்லியும் படிக்க சொல்லுவாங்க. அது ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், ஒரே லைனை நான் தடுமாறுறேன். ஏன்னா புரியாமல் மந்திரம் பேசுகிறோம், மந்திரம் சொல்கிறோம், அதனோட அர்த்தம் தெரியல. அதே மாதிரி தான் பழமொழிகள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஆத்திச்சூடி இதெல்லாம் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான உயிரோட்டமான கருத்துக்கள்லாம் இருக்குது. அதை நம்ம மறந்துட்டோம். ஏன்னா எதையும் முறையாக கற்றுக்கல. மார்க்குக்காக படித்தோம், மார்க் வாங்கினோம், படித்ததை மறந்துட்டோம். ஆனால் நம்ம தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கதையையும் சொல்லுவாங்க, அதில் அர்த்தம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த அர்த்தத்தின் படி வாழ்ந்தாங்க, அதனால் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சுது. அவங்க மார்க்குக்காக படிக்கலை, வாழ்க்கைக்காக படித்தாங்க, நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கணும்னு சொல்லி படித்தாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள். அதில் ஒன்று தான் நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. உனக்கு நன்மை ஒருத்தனாலையும் கிடைக்கல, அதே மாதிரி தீமையையும் ஒருத்தனால உனக்கு வரல. எல்லாமே நீயே தேடிக்கிட்டது தான். எங்கே இருந்து தேடிக்கிட்டேன்னா, உன் மனசில் இருந்து தேடிக்கிட்ட. உன் மனசை நீ எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கியோ, உன் மனசில் எதை பூட்டி வச்சுருக்கியோ, உன் மனசில் எதை விதைச்சி வச்சுருக்கியோ, அதுதான் நீ. எண்ணங்கள் தான் ஒரு உருவத்தை தீர்மானிக்குது. நீயா அப்படின்றது இல்லை, நீ எண்ணங்களால் உருவானவன், ஒரு டேட்டா.
எப்படி ஒரு கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் எல்லாமே எனக்கு டேட்டா பேஸில் இருக்குது. ஒரு ஜிகா பைட்டுன்றோம், பைட்ஸ் சொல்கிறோம், என்னென்னமோ சொல்கிறோம். அது மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷங்களுடைய மனசில் டேட்டாஸ், அந்த டேட்டாஸ் தான் ஒரு உருவமாக நம்ம முன்னாடி நிற்குது. அதில் இருக்கக்கூடிய பதிவுகள் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. இந்த மனசு பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இதை கொஞ்சம் புரிய வைக்க நான் முயற்சி பண்ணுறேன். சாயப்போட அருளோட இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஏன்னா மனசு உடஞ்சி போய் தான் இங்கே நிறைய பேர் இருக்கும். யாரை கேட்டாலும் மனசு உடஞ்சி போய் நிற்குது. மற்றவங்க முன்னாடி நம்ம கெத்தாக காட்டிக்கிறோம். மற்றவங்க இல்லாதப்போ நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்கள் மனசுக்குள்ள 1000 கவலைகள். எந்த ஒரு விஷயத்தையும் முழு மனசாக ஏற்றுக்க முடியாத ஒரு அளவில் நாம் இருக்கோம். நான் சொல்லியிருக்கேன் நிறைய வாட்டி, எந்த வழி வந்தாலும் அந்த வழியை உண்மையாக அது உள்ள மாதிரி அப்படியே எடுத்துக்கோங்க. கூடுதலாகவோ குறைச்சலாகவோ எடுக்காதீங்க. எடுத்தால் அது பயன் இல்லை, அது பெரிய துக்கத்தை தான் அது கொடுக்கும். எந்த நிலையில் இருக்கோ அதே நிலையில் எடுத்துக்கோங்க. எந்த நிலையில் வாழ்கிறீங்களோ அதே நிலையில் வாழ்ந்துக்கோங்க. மனசில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸை, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை தூக்கி எரிஞ்சிடுங்க. நம்ம மனசு ரெண்டு விதத்தில் ஒரு மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்குது. ஒன்று, 10 பேர் முன்னாடி கெத்தாக காட்டிக்கணும், அதுக்காக அவன் போராடுறான். அதை நடக்கணும், நடந்தே தீரணுன்றதுக்காக அதுவே ஒரு உயிர் மூச்சாக நிற்கிறான். கிடைக்காம போயிடுமோன்னு ஒரு பயமும் இருக்குது. அது கிடைச்சே தீரணும்னு சொல்லி அவனோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அதில் அவன் விட்டுடுறான். அது கடைசியில் கிடைக்காம போயிட்டா அவன் மனசு நொந்து போய் நிற்கிறான். இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டேயும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. எது வந்தாலும் கடவுள் கொடுத்தது அப்படின்னு நினச்சி வாழ்கிறவங்க சொற்ப அளவில் தான் இருக்காங்க. எனக்கு இதுதான் வேணும், இது இருந்தால் தான் என்னால் ஒரு கெத்தாக வாழ முடியும், இது இல்லைன்னா நான் எப்படி வாழுவேன், எனக்கு தான் இவ்வளோ குறைகள் இருக்கு, இந்த குறைகளோடு நான் வாழ முடியாது அப்படின்னு குறைகள் இல்லாத மாதிரி நம்ம வெளியில் நாடகம் ஆடுறோம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்கள் குறைகளை நீங்களாக ஏற்படுத்திக்கிட்டது இல்லை, சில குறைகள் கடவுளாக கொடுத்தது, அதை மாற்ற முடியாது. கடவுள் என்னமோ எதுக்கோ ஒரு காரணத்துக்காக கொடுத்தாங்க, அதை குறையை பெரிதுபடுத்தாமல் அதை குறைச்சும் மதிப்பிடாமல் நம்ம வாழ்ந்தா அந்த குறை இருப்பதே நமக்கு தெரியாது. 10 பேர் உங்களை குத்தி காட்டுவாங்க, என்னப்பா இப்படி இருக்க, அதை நீங்கள் கவலையப்படக்கூடாது. ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நல்ல இங்கிலீஷில் ஒரு வார்த்தை, சூப்பரான வார்த்தை, ஐ டோன்ட் கேர். நான் கவலைப்படலை, நான் எதுக்கு கவலைப்படணும், எந்த குறை எனக்கு ஒன்றும் செய்யலை, கடவுள் கொடுத்தது, கடவுள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ கடவுள் கொடுத்தது எப்படி நான் குறைய எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஆணித்தரமாக அடித்து பேசுங்களேன் மனசுக்குள்ளே. அப்போ அந்த குறைகளே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் கருப்பாக இருக்கீங்களா, ஒல்லியாக இருக்கீங்களா, ஏழையாக இருக்கீங்களா, இதெல்லாம் கடவுளோட சித்தம். இது ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இது நடக்குது. இந்த குறைகள் நாளுக்கு நிறைகள் ஆகலாம். இந்த குறைகளை நீங்கள் நினைக்காமல் இருந்தீங்கன்னா மனசை திடப்படுத்திக்கணுன்றது. பேரறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காரு, எதையும் தாங்கும் இதயம் இருக்கணும், அது இருந்தால் தான் பூமியில் வாழவே முடியும். ஒரே மாதிரியான சாலை இல்லை, சாலைனா வளைவு நெளிவு எல்லாம் இருக்கும், மேடு பள்ளமும் இருக்கும், நாம் தான் பார்த்து போகணும். நீங்கள் கண்களை மூடிக்கிட்டு சாலையில் பயணம் மேற்கொண்டீங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பொறுப்பு வண்டியோ சாலையோ கிடையாது, நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டினதால். ஸோ மனசு என்றைக்குமே சரியாக இருக்குதா
அது கரெக்டான அளவில் தான் இருக்குதா அப்படின்னு நம்ம அப்பப்போ அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள் குறைகள் என்னென்னலாம் இருக்குது, உங்கள் புலம்பல்கள் என்னென்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்க கிட்டேருந்து வேறுபடுத்தி காட்டி தனிமைப்படுத்தி அது மூலமாக சித்திரவதையையும் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. சித்திரவதை அனுபவிக்க உங்களுக்கு விருப்பமா என்ன? சந்தோஷமாக வாழ்வது தானே அத்தனை உயிரினங்களும் ஆசைப்படுறாங்க. ஆனால் மனுஷன் மட்டும் சந்தோஷத்தை விட்டுட்டா, துக்கத்தை தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரி மாதிரி கூடவே வச்சுக்கிட்டா, அதனால தான் அத்தனையையும் அவன் குறை சொல்லுறான், எல்லா இடத்தையும் குறை சொல்லுறான், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த மனுஷனுக்கு நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு தெரியல. கெட்டவனை நல்லவனை சொல்கிறான், நல்லவனை கெட்டவன்னு சொல்கிறான். ஆனால் எந்த கடவுளோட குழந்தையாக இருக்கிறவன் யாராக இருந்தாலும் ஒருத்தவனை நல்லவன்னு சொன்னாலும் அவன் புகழ் அடைய போவதும் இல்லை, அவன் கெட்டவன் சொன்னாலும் அவன் தோல்வி அடைய போவதும் இல்லை. எனக்கு எதிராக இருக்கக்கூடிய விமர்சனங்களை கூட நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆனால் எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க, எங்கள் கணவர் சொல்கிறாரு, நீ என்ன எப்போ பார்த்தாலும் அன்பே சாயோடைய கேட்டுக்கிட்டே இருக்க, போலி சாமியார்கள்லாம் கேட்காதீங்க அப்படின்னு, நம்பாதீங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் அப்படின்னு. இதை பற்றி நமக்கு ஒரு துளி வருத்தமோ கஷ்டமோ கண்ணீரோ இல்லை. ஏன் அப்படின்னா, உண்மை என்ன அப்படின்றது எனக்கும் சாயப்பாவுக்கும் அண்ட் உங்களுக்கும் தெரியும். பட் போலிசாமியார்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் உலகத்தில் அத்தனை பேரையும் இவன் குற்றவாளின்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய மனிதர்களும் இருப்பாங்க. இது வந்து தப்பே இல்லை. ஒரு மனுஷன் நம்மளை புகழ்வதும் ஒரு மனுஷன் இகழ்வதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. ஒருத்தவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணனா, நம்ம புகழுக்காக ஏங்குறோம்னு அர்த்தம், புகழுக்காக மயங்கி இருக்கிறோம்னு அர்த்தம். அது நமக்கு செட் ஆகாதுன்றத சாய்ப்பா எனக்கு எப்பயோ எங்கேயோ சொல்லிட்டாங்க. சில வழிகளை கொடுத்து, சில அழுகைகளை கொடுத்து, சில பல துன்பத்தை கொடுத்து சொல்லிட்டாங்க. இங்கே பாரு, உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை. இன்றைக்கி வரவங்க ரயில் பயணங்கள் மாதிரி, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டேஷனை இறங்குவாங்க. இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் உண்மையாக அன்போடு அக்கறையோடு இரக்கத்தோடு கருணையோடு இரு. அதை தாண்டி யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காது. உனக்கு வந்து காலை வாரி விட்டவங்ககிட்டையும் அன்பாக இரு, உன்னை உயர்த்தி விட்டவங்ககிட்டையும் அன்பாக இரு, யாருக்கிட்டையும் எந்த பாரபட்சமும் காட்டாது. அப்போது நாம் புகழுக்கு மயங்கணும் அப்படின்னா, யாராவது நம்மளை கேவலமாக பேசிட்டா நாம் அழுவோம். நீங்கள் அழக்கூடிய மனிதர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் புகழுக்கு மயங்கக்கூடிய மனிதர்களாக தான் இருப்பீங்க. அப்போ நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் உங்கள் விருப்பம் போல வாழலை, மற்றவங்க விருப்பத்தின்படி வாழ்கிறீங்க. வாழ்க்கையில் ரெண்டு விதத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்று, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வாழ்கிறது. இன்னொன்று, மற்றவங்க நம்மளை எப்படி எதிர்பார்ப்பாங்களோ அதுக்காக நம்ம வாழ்வது. அப்போ நீங்கள் உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழாமல் மற்றவங்க எதிர்பார்க்குற வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கும்போது உங்கள் மனசில் எப்படி நிரந்தரமான அமைதியோ நிம்மதியோ கிடைக்கும்? மனுஷனுக்கு ஏன் அதிகமாக டிப்ரெஷன் வருது? அவன் அளவுக்கு அதிகமாக சிந்திக்கிறான். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் நல்லா நடக்கிறீங்க, வாக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 40 நிமிஷத்து மேலே ஒரு 1 ஹவர் நடந்துட்டீங்க, உங்களுக்கு உட்காரணும் போல் இருக்குது, உடனே உட்காடுறீங்க, தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? உங்களால் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடக்க முடியுது, இன்னும் ஒரு 2 மணி நேரம் சேர்த்து நடந்தே ஆகணும், எனக்கு கால் வலிக்குது, ஆனால் கால் வலியை பொருட்படுத்தாமல் நான் நடப்பேன் அப்படின்னா உங்களோட கால் வந்து வீங்கிடும், வலிக்கும், அடுத்த 2-3 நாளைக்கு எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு ஃபுல் பெயின் ஆகிடும். நம்ம என்ன பண்ணுறோம், உடம்பு வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னும்போது ஒரு ஓரமாக போய் நின்றுடுறோம், உக்காந்துடுறோம், நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிறோம், வலி நிற்கிற வரைக்கும்
நாம் ரெஸ்ட் எடுக்கிறோம். நல்லா பாருங்கள் இந்த விலங்குகள் கூட்டம் நல்லா சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுங்க, கவனிச்சிருக்கீங்களா? நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்துடும். ஆனால் அதனுடைய சக்தி சாப்பிட்டதால் அந்த சக்தி போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் களைப்பாறுதல் இளைப்பாறுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியமாகப்படுது. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், ஓவராக சாப்பிட்றான், சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் ஓடுறான், வேலைக்கு டயர்ட் ஆகிடுறான். இதையெல்லாம் நாம் வாழ்க்கையில் தப்பு தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு வழி வந்துச்சுன்னா உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறோம், ஒரு சாப்பிட்டோன்னா ஒரு அரை மணி நேரம் பொறுத்து பொறுமையாக நிதானமாக வேலை பார்க்குறோம். அது நல்ல விஷயங்கள். இப்போ என்ன ஆகுது, நீங்கள் ஒரு விதமான கவலைகளை அதிகமாக சுமந்துக்கிட்டு, கவலைகள் அதிகமாக இருந்தும் நீங்கள் மறுபடியும் கவலைகளை உள்ளே ஏற்றுக்கிறீங்க அப்படின்னும் போது, வழி இருந்தும் நீங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தானே அர்த்தமாகுது. அப்போது உங்கள் கவலைகளை சுமக்கக்கூடாது. அது எப்படி கவலை சுமக்காமல் இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் கடவுள்னு ஒன்று இருக்கார், சாயப்பான்னு ஒருத்தங்க இருக்காங்க, பாரத்தை எங்கிட்ட கொடுன்னு சொல்லியாச்சு, ஆனால் நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க. மறுபடியும் புதுசாக அத்தனை கவலைகளையும் மனசில் சுமந்துக்கிறீங்க. அது எவ்வளோதான் தாங்கும்? ஒரு மாட்டு வண்டி ஒரு 10 கிலோ 20 கிலோ அந்த மாடு அவ்வளோதான் எடுத்துகிட்டு போகுது. சென்னையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சில இடத்துல மனிதாபிமானமே இல்லாமல் அந்த மாட்டை கூட்டிட்டு அத்தனை லக்கேஜஸையும் மேலே மேலே எடுத்து வைப்பாங்க. அந்த மாடு என்ன பண்ணும், டயர்டாகி கீழே விழுந்துட்டோம், ஏன்னா பாரம் சுமக்க முடியாது. அதுக்குன்னு இருக்கக்கூடிய வெயிட் என்னவோ அந்த வெயிட்டை தானே அது தூக்கும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயும் 1000 சோகங்கள், லட்ச கவலைகள், இல்லை 1000 முடிஞ்சால் பரவாயில்ல, 1000000 முடிஞ்சால் பரவாயில்ல, கோடி அளவில் பாரத்தை தூக்கி கொண்டு இருந்தா நம்ம மனசில் டிப்ரெஷன் ஆகாமல் என்ன பண்ணும், மனஸ் நோய் தான் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே உடல் நோயெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டுக்கு 4 பேர் 5 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா எதை பற்றி பேசுகிறாங்கன்றத யோசித்து பார்த்தீங்களா? கடந்த காலத்தை பற்றி, கடந்த காலத்தில் நடந்த தோல்விகளை பற்றி பேசுவதற்கு தான் அதிக கூட்டம் ஒவ்வொரு வீட்டிலையும் கூடுது. அந்த கூட்டம் எதை பற்றி பேசும் அடுத்ததுன்னா, எதிர்காலத்தை பற்றி, ஒரு சூன்யமான ஒரு வாழ்க்கையை தனக்கு கிடைச்ச மாதிரி தான் பேசுவாங்க. அதில் தான் நம்ம சிக்கிறோம். சில இடத்துல தனியாக இருக்கிறது நல்லது, சில இடத்துல கூட்டமாக இருக்கிறது நல்லது. அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் அதுதான் முக்கியம். அந்த கூட்டத்தில் என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, எதை பற்றி பேசுகிறாங்க, ஆரோக்கியமாக பேசுகிறாங்களா, ஆரோக்கியம் இல்லாததை பேசிகிட்டு இருக்காங்களா, இதுதான். உங்கள் வாழ்க்கையில் தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம தடுத்து நிறுத்துவதற்கு நம்ம தயங்குறதே இல்லை. எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, நான் இப்படி இருந்தால் என்ன ஆவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யோசிக்கிறத முதல்ல நிறுத்தணும். நாம் நிறுத்துகிறோம், அப்போ தான் இன்னும் அதிகமாக யோசிப்போம். சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணமே அதான். நீங்கள் சும்மா இருந்தீங்க அப்படின்னா சும்மா தேவையில்லாததை யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. தேவையில்லாத விஷயங்கள் என்னென்னலாம் யோசிக்கிறீங்கன்னு யோசித்து பார்த்தீங்களா? நீங்கள் நாம் என்ன யோசிக்கிறோம், எதை பற்றி யோசிக்கிறோம், எதை நேசிக்கிறோம், நம்ம ஆக்கிறதுக்காக யோசிக்கிறோமா, அழிக்கிறதுக்காக யோசிக்கிறோமா? ஒரு வீடு அழகாக கட்டி முடிக்கிறோம், கட்டி முடித்த வீடை யாராவது இடிப்பாங்களா? நாம் இடிக்கிறோம். இதெல்லாம் நீங்கள் இமேஜ் பண்ணுங்கள். உங்கள் மனசில் இவ்வளோ தூரம் டிப்ரெஷன் ஆகிறதுக்கு காரணம், ஒரு அழகான அற்புதமான ஒரு இடத்த கடவுள் நமக்கு கொடுத்துட்டாரு, கட்டி கொடுத்துட்டாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எந்த ஒரு வேலையும் உருப்படி இல்லாமல் செய்கிறீங்க, செஞ்சுட்டு அதை அந்த இருக்கிற வீட்டை இடிக்கிறீங்க. சும்மா இருந்து நிறைய பேர் வீட்டில் சும்மா இருக்கிறதால தான் இத்தனை பிரச்சனைகள்.
ஒரு நல்ல சூப்பரான ஒரு நல்ல பிரில்லியண்டான ஒரு சாய்ராம். அவங்க வந்து ஒரு மாதமாக வேலைக்கு போகல. அவங்க என்கிட்ட ரெண்டு நாளைக்கு ஒருத்தர் மூணு நாளைக்கு ஒருத்தர் ஆடியோ அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி ஆகிடுச்சிங்க அப்படி ஆகிடுச்சிங்க சாய்ராம், எனக்கு வாழவே பிடிக்கல, நான் எதிர்பார்த்த மாதிரி கல்யாணம் ஆகிறதும் ரொம்ப டவுட்டாக இருக்குது, வீட்டில் அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி இப்படின்னு. நான் உடனே சொன்னேன், இப்போ என்னம்மா பண்ணுறீங்கன்னா, இப்போ எதுவுமே நான் பண்ணலைங்க, வேலைக்கு போகணும் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை வேலைக்கெல்லாம் போகல, உங்கள் வீட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னும்போது, அவங்க வீட்டில் வந்து யாராருன்னு சொன்னாங்க, எதை பற்றி நீங்கள் அதிகமாக பேசுவீங்கன்னா, இப்போ பார்த்தாலும் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படி, என்ன பேசுவாங்கம்மா அப்படின்னு கேட்டால் சொல்கிறாங்க, இது மாதிரி என்னென்ன வாழ்க்கையில் கஷ்டங்கள்லாம் நடந்ததோ அதை ரெகுலராக பேசுவாங்களாம். இப்போது இந்த சைராம் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறதால அவங்க சுற்றியும் இருக்கக்கூடிய அந்த சத்தம் என்ன சொல்லுது, அது என்ன சொல்லுதுன்னா வாழக்கூடாதுன்றத சொல்லுது. அப்போ அதை திரும்ப திரும்ப கேட்டாங்கன்னா இவங்க டிப்ரெஷன் ஆகும் என்ன பண்ணுவாங்க. நான் உடனே சொன்னேன், முதல்ல ஒரு நல்ல சேஃபாக அண்ட் செக்யூர்டாக இருக்கிற பக்கம் வேலைக்கு போங்க, சம்பளத்தை பற்றி யோசிக்காதீங்க, சம்பளம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சும்மா இருக்கும்போது வராதது, வேலைக்கு போகும்போது ஏதோ ஒன்று கொடுப்பாங்க இல்லையா அதை வாங்கிக்கோங்க, ஏன்னா சும்மா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேய் தான் பிடிக்கும், பிசாசு பிடிக்கும், பைத்தியம் பிடிக்கும், பேய் பிடிச்சாலும் பிசாசு பிடிச்சாலும் பரவாயில்ல, ஏதாவது வந்து எங்கேயாரும் வந்து பாடத்தம் பாடம் சொல்லி கொடுப்பாங்க முடிச்சிருவாங்க, ஆனால் பைத்தியம் பிடிச்சிட்டா என்ன பண்ணுவீங்க, முதல்ல போங்கன்னு வேலைக்கு போயிட்டாங்க. சும்மா இருப்பதுன்றது ரொம்ப கஷ்டம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சும்மா எப்போ இருக்கணும்னா நீங்கள் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும், கண்ணா பின்னான்னு யோசிக்கக்கூடாது. அப்படியே யோசித்தா வேலைக்கு போகிறவங்க ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா அவங்க யோசிக்கிறது ஆரோக்கியமானதாக இருக்கும். வேலைக்கு போகாமலே நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தோம், ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியம் இல்லாததை நம்ம யோசிக்கிறோன்னு அர்த்தம். பிரச்சனைகளுக்கு காரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கே மாற்றி எழுத முடியும்னு நினைக்கிறீங்களா, இல்லை முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த தேர்வுன்றது ரொம்ப சிம்பிள், இதுக்கு பொறுமையாக நீங்கள் பதில் அளிச்சிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த தேர்வு கடினமான தேர்வு, இதுக்கெல்லாம் எங்கே தீர்வுகள் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு உதாசீனப்படுத்திட்டு போயிடாதீங்க. ஏன்னா இது மாதிரியான ஒரு எளிய கேள்விகள் மறுபடியும் வருமானது தெரியாது. நாம் ஒரு எக்ஸாமே கட்டடிப்போம், ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது, மார்க்கு ஃபெயில் ஆகிடுட்டா ரொம்ப தப்பாக போயிடும். இது நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் மோஸ்ட்லி நிறைய பெண்கள் தோல்விகள் வந்தால் தவிர்ப்பதற்காக எக்ஸாமை வந்து ஸ்டாப் பண்ணுறது, அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்திருந்துன்னு வச்சுக்கோங்க, அடாடா இதுக்காகவா நம்ம வந்து பண்ணோம், நல்ல மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணியிருக்கலாமேனு பின்னாடி வருந்துற மாதிரி. இப்போ உங்களுக்கு இதை காதுக்குள்ளே போகுதுன்னா ஏதோ ஒரு விஷயம் நடப்பதற்காக மட்டுமே, ஏன் மாற்றத்தை ஏற்படுத்திக்கவே மாட்டேன்றீங்க, மாற்றத்தை ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க, கஷ்டத்தை ஏன் அனுபவிக்க கற்றுக்க மாட்டேன்றீங்க, ஏன் வழியே வேண்டாத வாழ்க்கையை கொடுன்னா எங்கே கொடுக்க முடியும், எந்த கடவுள் கொடுப்பாரு? நீங்கள் இப்போ சொல்லுங்கள், வழியே இல்லாத வாழ்க்கையை இந்த கடவுள் கொடுக்குறாருன்னு ஏதோ ஒரு கடவுளை சொல்லுங்கள், நான் போய் அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா எல்லா கடவுளும் வழியை கொடுத்து தான் ஒரு இன்பத்தை கொடுப்பாங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. வழியை கொடுத்தாதான் சரித்திரமே, நம்ம அம்மா நம்மளெல்லாம் குழந்தை பெற்றுக்கும் போது எவ்வளோ வழியில் கதறி இருப்பாங்க, யோசிச்சு பார்த்தீங்களா, யோசிச்சு பார்த்தீங்களா, யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா, அந்த வழி எவ்வளோ மோசமாக இருக்கும், மறு ஜென்மம் அந்த வழியை தாண்டதால் ஒரு உயிர் ஜெனிக்குது, நம்மளும் அப்படி தான் பிறந்திருக்கோம் எல்லாரும். இப்போ வழி ஒரு கடவுள் மாதிரி, அதை நீங்கள் வந்து அலட்சியப்படுத்திட்டீங்க அப்படின்னா
நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாத ஒரு காலம் வந்துடும். மனசில் இன்னும் மோசமான எண்ணங்கள் வந்துடும். அதனால் மனசை கவனிங்க. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.